ஹாயாஸ், போன பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்துருந்தோம்னா, லைட்டாக பாருங்கள், இந்த மாதிரி சமத்துவம் அல்லது பாகுபாடு அதற்கான வராமல் இருப்பதற்கான வழிமுறைகள் பார்த்துருந்தோம். போன பாட்டில் என்ன சொல்லியிருப்பேன், என்ன சொல்லியிருந்தேன்னா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்ட்டு, இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன சொல்லியிருந்தோம். போன பாட்டில் சொல்லியிருந்தோம் இந்திய அரசியலமைப்பு ஒன்றும் இல்லை, இந்திய அரசியலமைப்புனா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். இந்திய அரசியலமைப்புன்னா பாருங்கள், ஒரு அரசியலமைப்பு என்பது எதற்காகனா, ஒரு நாட்டின் நிர்வாகம் இருக்குல்ல, அந்த நிர்வாகத்தை வழி நடத்துறதுக்கு, ஒரு நாட்டோட நிர்வாகம் இருக்கும், அந்த நிர்வாகத்தை நம்ம எப்படி வழி நடத்தணும், அதற்கான விதிகள் என்ன, அதற்கான நடைமுறைகள் என்ன, அந்த வழி நடத்துவாங்கல்ல அவங்களுக்கான தகுதிகள் என்ன, அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்ஸ், அவங்கள எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அது பிறகு குடியரசுத் தலைவரோ பிரதமரோ வழி அந்த நம்ம அரசாங்கத்தை நிர்வகிக்கிறாங்கல்ல அவங்களுக்கான விதிகள் கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே பற்றி சொல்கிறது தான் என்னதுன்னா அரசியல் அமைப்பு. ஓகேவா, இந்த அரசியல் அமைப்பு வந்து சமத்துவம் அதுக்காக ஒரு ரெண்டு மூணு சட்டங்கள் வந்து உங்கள் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டைமில் செகண்ட் லெசனில் கொடுத்துருக்கான். என்ன சட்டம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் 14 கொடுத்துருக்கான். ஓகேவா, ஆர்டிக்கிள் 14னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 14 என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டத்திற்கு முன் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஓகேவா, இதை கொடுத்தா ஆர்டிகிள் 14 கொடுத்துருக்கான், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்ட்டு புக்கில் கொடுத்துருக்கான். ஆனால் இது மட்டும் கொடுத்துருக்க மாட்டான், இன்னொன்னு கொடுத்துருப்பான், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்தின் சமமான பாதுகாப்பு. ஓகேவா, இந்த ரெண்டு தான் கொடுத்துருப்பதில் ஆர்டிகிள் 14 கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கானா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் சமமான பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, இதை லைட்டாக பார்ப்போம், லைட்டாக பார்த்துக்கிடுவோம். என்ன கொடுத்துருந்தோம், ஃபஸ்ட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேவா, செகண்ட் பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் சமமான பாதுகாப்பு. ஓகேவா, இது எங்கேருந்து எடுத்திருப்போம், அந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இருக்குல்ல, இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டுலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா, யூகே. இதோட சோர்ஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க, அதாவது யூஎஸ்ஏ. ஓகேவா, இதில் என்ன, இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் பார்ப்போம். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசானது சட்டம் வந்து என்ன அனைவருக்குமே சமமானது, யாருக்கும் எந்த பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், அரசு வந்து சட்டம் வந்து எல்லாத்துக்குமே என்ன சமமானது, யாருக்கும் எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமே உயர்ந்தது, சட்டத்திற்கு மேலானவர் வந்து எவரும் கிடையாது அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே சம சூழல்களில் சமமாக நடத்தப்படணும், அதாவது இப்போ ஏழை பணக்காரர் இருப்பான், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு யாரையுமே பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வைக்கணும்னா, பணக்காரனை உட்கார வச்சோன்னா அவனை பக்கத்தில் உள்ளவனையும் உட்கார வைக்கணும், ரெண்டு பேருமே பாகுபாடு காமிக்கக்கூடாது, சம சூழலில் சமமாக நடத்தப்படணும் அப்படின்ட்டு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு எதில் சொல்கிறான், இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறான். இதில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் இயற்றுனா அந்த சட்டம் வந்து எப்படி இருக்கணுமா, அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டுமா. இதில் என்ன, இந்த ரெண்டை பார்த்தீங்களா, இதெல்லாம் பண்ண வேண்டும் வேண்டும் அப்படின்ட்டு இதில் சொல்கிறான். இதில் என்ன சொல்கிறான், கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ரெண்டு பாயிண்டில் சொல்கிறான். ஓகேவா, அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நெகட்டிவ் என்ன நேச்சர் அப்படிமாங்க, நெகட்டிவ் இன் நேச்சர், அதாவது எதிர்மறை தன்மை கொண்டது அப்படிங்கிறாங்க. இது என்ன சொல்றாங்க, பாசிட்டிவ் இன் நேச்சர். ஓகேவா, நேர்மறை தன்மை கொண்டது அப்படிங்கிறாங்க. இந்த எதிர்மறை தன்மை கொண்டது இருக்குல்ல, அரசானது எல்லாருக்கும் சம பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொன்னோம்ல, இது எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்லியிருந்தேன், இங்கிலாண்டுல இருந்து எடுத்திருக்காங்க. அது யார் கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, சட்டத்தின் ஆட்சி. ஓகேவா, சட்டத்தின் ஆட்சி, அதாவது ரூல் ஆஃப் லா. ஓகேவா, இதுல இருந்தா எடுத்திருப்பாங்க. இது யார், இந்த கான்செப்ட் யார் எழுதுனது பார்த்தீங்கன்னா, ஏவி டைசி. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டோட
நீதிபதி, ஒரு ஜூரிஸ்ட், ஓகேவா, நீதிபதி, ஓகேவா. இவங்க எழுதுன அந்த கான்செப்ட்ல இருந்துதான் நம்ம அந்த பார்த்தோம்ல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க, ஓகேவா. இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூணு வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் சட்டத்தை மீறிய குற்றத்திற்காகவே தவிர பிற காரணங்களுக்காக என்ன பண்ணக்கூடாதான், தண்டிக்க கூடாதான். எதுக்காக? சட்டத்தை மீறியதற்காக, ஓகேவா. ஒருவர் சட்டத்தை மீறியதற்காக தவிர பிற காரணத்துக்காக தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஒரு சட்டம் அப்படின்னா அந்த சட்டம் வந்து எப்படி இருக்கணுமா, அனைவருக்கும் சமமாக இருக்கணுமா, ஓகேவா. இது ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்லியிருக்காரு. மூணாவது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார், இந்த ஏவி டைசி, மூணாவது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமத்துவம் அப்படி இருக்குல்ல, ஒரு தனிநபர் உரிமைக்காக பிறந்ததுதான் சமத்துவம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஆனா நம்ம எதை எடுத்திருப்போம்னா, இந்த ரெண்டை மட்டும்தான் எடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டை மட்டும்தான் நம்ம எடுத்திருப்போம். இந்த மூணாவது இருக்குல்ல, இதை வந்து நம்ம எடுக்கல, ஓகேவா. இது நம்ம நாட்டுக்கு இது பொருந்தாது, ஓகேவா. ஒரு தனிநபர் உரிமைக்காக பிறந்ததுதான் சமத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நமக்கு பொருந்தாது, அதனால நம்ம இதை எடுக்கல, ஓகேவா. இந்த இதை மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஆனா இது எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த எல்லாமே சமத்துவ உரிமை எல்லாருக்குமே சமமானது அப்படின்னு சொல்றாங்களா. இதுல வந்து ஒரு சில உங்களுக்கு வந்து ஒரு சலுகைகள் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகிள் 361 படி குடியரசு தலைவர், ஓகேவா, குடியரசு தலைவர் மற்றும் ஆளுநர், இவங்க ரெண்டு பேருக்கும் சில சலுகைகள் கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள் மீது வந்து நம்ம குற்றவியல் நடைமுறைகளும் சிவில் வழக்குகளும் யாரும் மேலே தொடர முடியாது. குடியரசுத் தலைவர் மீதும் ஆளுநர் மீதும் நம்ம தொடர முடியாது, ஓகேவா. இவங்க மீது ஈஸியாக கைது நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. இவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, எந்த கோர்ட்டுக்கும் இவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகிள் 361 வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கான சிறப்பு சலுகைகள் சொல்லுது, ஓகேவா. அதுப்புறம் பாருங்களேன், ஆர்டிகிள் 361A, ஆர்டிகிள் 361A என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் என்ன பார்த்தோம், 361 பார்த்தோம். 361A யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஊடகங்கள், ஓகேவா, ஊடகங்கள், ஊடகங்களுக்கான சில இது கொடுக்குறாங்க, கொஞ்சம் அவங்களுக்கான பாதுகாப்பு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிரஸ் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாராளுமன்றத்தில் நடக்கிறத அப்படி ஷூட் பண்ணி நம்மளுக்கு வெளியே காமிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எதுவும், அதனால வெளியே ஏற்படுற பிரச்சனைகள் மீது, பிரச்சனைகள ஊடகங்கள் மீது நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. பாராளுமன்றத்தில் நடக்கிறத இவங்க ஷூட் பண்ணி வெளியே உண்மையை சொல்றதுனால ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஊடகங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோக அவங்க மீது நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு தான் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகிள் 361A சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆர்டிகிள் 105 என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, இப்போ எம்பிஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இவங்களோட பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்காக அவங்க மீது நம்ம என்ன பண்ண முடியாது, வழக்கு தொடர முடியாது. அதை பத்தி சொல்றதுதான் ஆர்டிகிள் 105, ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆர்டிகிள் 194, இது இங்க எம்பிஸ் பார்த்தோமா. அதுக்கப்புறம் பாருங்க, எம்எல்ஏஸ், எம்எல்ஏவோட சட்டமன்ற நடவடிக்கைகளுக்காக அவங்க மீது நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, வழக்கு தொடர முடியாது, ஓகேவா. அந்த ரெண்டு ஆர்டிகிள். அதுக்கப்புறம் பாருங்க, ஆர்டிகிள் 31C, ஓகேவா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தை போடுறாங்க, அந்த இப்போ பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றுதுன்னா உச்ச நீதிமன்றம் அதை என்ன பண்ணலாம், நீதி புனராய்வு பண்ணலாம். நீதி புனராய்வு பண்ணி அதை தடை செய்யலாம், அந்த சட்டத்தை போட விடாம பண்ணலாம். அதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஆர்டிகிள் 31C கொண்டு வந்து பாராளுமன்றம் இயற்ற சட்டங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் நீதி புனராய்வு பண்ண முடியாது. நாங்கள் ஆர்டிகிள் 31C கீழே இயற்றங்களில் எந்த சட்டங்கள் மீதும் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, 39B 39C, ஓகேவா, ஆர்டிகிள்
இது என்ன டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் உள்ளது. ஓகே, இந்த ரெண்டும் 39B 39C இருக்குல்ல, இந்த ரெண்டின் வழியா இயற்றப்பட சட்டங்கள் மட்டும்தான் 31C மூலமா இயற்றப்படணும். இப்போ இந்த ரெண்டுல கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இதை மட்டும்தான் என்ன பண்ணணும்னா 31C மூலமா நீங்க சட்டங்கள் போட முடியும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. அவங்க அதுக்கப்புறம் பாராளுமன்றம் ரெண்டாவது ஒன்று சொல்லிச்சுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதன் மூலம் ஆர்டிகிள் 31C மூலம் நாங்கள் போடுற எந்த சட்டத்தையுமே உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும் என்ன செய்யல உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கல. ஏன்னா உச்ச நீதிமன்றம் வந்து நீதி புனராய்வு அப்படிங்கிறத வச்சு இவங்க போடுற எந்த சட்டங்களை வேணாலுமே என்ன பண்ணலாம், நீதி புனராய்வு பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம பாராளுமன்றம் என்ன சொல்லணும், டிபிஎஸ்பி மூலமா ஒரு சில திட்டங்களை நம்ம மக்களுக்கு நடைமுறைப்படுத்தணும். அது நல்ல திட்டங்களாகவும் இருக்கலாம், எப்படி என்ன திட்டங்களாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணலாம்னா அது நீதி புனராய்வு பண்ணலாம். ஓகேவா? அந்த பாராளுமன்றம் ஒரு திட்டத்தை போடணும்னா இந்த 39B மற்றும் 39C ஓகேவா, அந்த டிபிஎஸ்பியில் உள்ள 39B 39C இந்த ரெண்டின் வழியாக மட்டும்தான், ரெண்டுல உள்ள திட்டங்களை மட்டும்தான் ஆர்டிகிள் 31C மூலமா சட்டம் இயற்ற முடியும். ஓகேவா? அதையுமே என்ன பண்ணலாம், உச்ச நீதிமன்றம் நீதி புனராய்வு பண்ணலாம். ஓகேவா? இப்ப என்ன பார்த்திருந்தோம், ஆர்டிகிள் 14 கொஞ்சம் பிரீஃபா பார்த்தாச்சு. ஓகேவா? ஆர்டிகிள் 14 பார்த்தாச்சு. அதுல இப்போ நம்ம என்ன பார்த்திருந்தோம், இப்போ உச்ச நீதிமன்றம் இந்த 31C கொடுத்திருந்தாங்க, அது போக நம்ம குடியரசுத் தலைவருக்கு அவங்களுக்கு பார்த்துருந்தோம், ஆளுநருக்கு பார்த்துருந்தோம், எம்பிஸ் எம்எல்ஏஸ்க்கு பார்த்துருந்தோம், அது மாதிரி வேற யார்களுக்கும் சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பன்னாட்டு யுஎன்ஓ இதுலலாம் உள்ள அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சில சலுகைகள் கொடுக்குறாங்க. சலுகைகள் மீன்ஸ் இப்போ அவங்க இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கு வந்து சில சலுகைகள் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்களா இல்லை பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற பன்னாட்டு தூதர்கள், இப்போ அமெரிக்காவுக்கான இந்திய தூதர், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர், அந்த மாதிரி தூதர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக சில பாதுகாப்புகள் கொடுக்குறாங்க. ஓகேவா? இவ்வளோன்னா ஆர்டிகிள் 14. அடுத்து ஆர்டிகிள் 17 போயிடும். ஓகேவா? அடுத்து ஆர்டிகிள் 17 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீண்டாமை ஒழிப்பு. ஓகேவா? தீண்டாமை ஒழிப்பும், தீண்டாமை ஒழிப்புனா இதை பற்றி நம்ம அரசியலமைப்பில் பிரீஃபாக கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீண்டாமை ஒழிப்புக்கான சட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம். ஓகேவா? 1955 கொடுத்துருக்காங்க. தீண்டாமை ஒழிப்புனா ஒன்றும் இல்லை, தீண்டாமைனா ஒருத்தவங்க மீது ஜாதி மதம் அந்த பாகுபாடு பண்ணி அவங்கள வந்து தள்ளி வைக்கக்கூடாது, ஒத்தி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தீண்டாமை ஒழிப்பு. அவங்க தொடர்றதுக்கு நம்ம இது பண்ணக்கூடாது, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்கிறாங்க. இந்த 1955 கொண்டு வந்தாங்கள்ல, இதையே 1976 இதை கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணி மாடரேட் பண்ணி இதோட நேம் மாற்றிருக்காங்க. என்னென்னு மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடிமை உரிமைகள், குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். ஓகேவா? இப்போ 1955 போட்டதை 1976 குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டமா கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ 1989 அதை கொஞ்சம் பிரீஃப் ஆக்கி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு இப்போ இருக்கு. ஓகேவா? இதுதான் இந்த தீண்டாமை ஒழிப்புக்கான சட்டம். ஓகேவா? இவ்வளோ இதுதான் இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆர்டிகிள் 14 17 ஓகேவா, இந்த ரெண்டையும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகிள் 14 17 எதனால் ஏற்படுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம காட்டுற பாகுபாடுனால தான், அந்த பாகுபாடு வந்து நம்ம ஒருத்தங்க மீது மதம் அடிப்படையிலையோ இனம் அடிப்படையிலையோ, வேற பார்த்தீங்கன்னா பாலின அடிப்படை, அப்புறம் பிறந்த இடத்தின் அடிப்படை, ஜாதி அடிப்படை, இந்த மாதிரி பாகுபாடு காட்டுறதுனால என்ன உருவாகுதுன்னா சமத்துவமின்மை இருக்குல்ல, அந்த சமத்துவம், இந்த சமமும் சமத்துவமின்மையும் தீண்டாமை ஒழிப்பு இந்த ரெண்டுக்குமே அது வழிவகுக்குது. ஓகேவா? என்னன்னா இப்போ நம்ம என்ன ஆர்டிக்கல்லாம் பார்த்துருக்கோம்னா 14 பார்த்துருக்கோம், 15 பார்த்துருக்கோம், 17 பார்த்துருக்கோம். 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு பணிகள் இருக்குல்ல, அரசு பணிகளில் சம வாய்ப்பு. ஓகேவா?
அரசு பணிகள் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கிறதுல, அதுல வந்து எல்லாருக்குமே சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகிள் 16 சொல்லுது. ஓகேவா? அவங்களுக்கு 16 என்ன சொல்லுது, அரசு பணிகள் எல்லாருக்குமே சம வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனா நமக்கு இங்க கொஞ்சம் என்ன இருக்கு, இடஒதுக்கீடு இருக்குல்ல, 69% இருக்குல்ல, தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு 69% இருக்குல்ல, இது இடஒதுக்கீடு கொஞ்சம் இருக்கும். அது போக பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் இடஒதுக்கீடுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 16 பத்தி பிரீஃபா நம்ம பின்னாடி இன்னொரு இதுல வீடியோல நாங்க போடுறோம், அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆர்டிகல் 16 பத்தி பிரீஃபா இன்னொரு வீடியோல போடுறோம். ஓகேவா? என்ன 16 என்ன சொல்லுது, அரசு பணிகள்ல சம வாய்ப்புன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் 17 பார்த்தாச்சு, லாஸ்டா 18 பாத்துரும். 18 ஆர்டிகிள் 18 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டங்கள் ஒழித்தல். பட்டங்கள் ஒழித்தல், என்ன பட்டத்தை ஒழிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி முற்காலத்துல கொடுத்துருப்பாங்கல்ல, முற்காலத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சர்பட்டம், ராவ் பகதூர், மகாராஜா, ராஜா, இந்த மாதிரி பட்டங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஓகேவா? இது என்ன சொல்றாங்க, பட்டங்கள் ஒழிப்பு. என்ன சொல்றது, ஆர்டிகிள் 18 சொல்லுது. இது என்ன பட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சர்பட்டம், ராவ் பட்டம், அப்புறம் ராவ் பகதூர், மகாராஜா, ராஜா, இந்த மாதிரி பட்டங்களை ஒழிக்கணும். இதை வந்து 1976 மொராஜி தேசாய் இருக்காங்கல்ல, மொராஜி தேசாய், இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பாரத ரத்னா 1954 சம்திங்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? என்னன்னா, இந்த பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, இந்த மாதிரி விருதுகள்லாம், தேசிய விருதுகள் கொடுக்காங்கல்ல, அதுவுமே ஆர்டிகிள் 18 புறமானது, அதாவது எதிரானதுன்னு யாரு சொல்லியிருப்பான்னா, மொராஜி தேசாய் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த கேஸ் போட்டதுனால உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கும்னா, இந்த தேசிய விருதுகள் வந்து ஒருபோதுமே ஆர்டிகிள் 18 என்ன செய்யாது, பாதிக்காது. ஓகேவா? தேசிய விருது என்ன செய்யாது, ஆர்டிகிள் 18 ஒருபோதுமே பாதிக்காது. அதுக்கப்புறம் அந்த தேசிய விருதுகளை மீண்டும் 1980 இந்திரா காந்தி இருக்காங்களே, இந்திரா காந்தி அம்மையார். ஓகேவா? இந்திரா காந்தி அம்மையார் இவங்க என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, 1980 திரும்ப இந்த பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்ம பூஷன் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இதுதான் ஆர்டிகிள் 18. இந்த ஆர்டிகிள் 18 வேற என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விருதுகள் நீங்க வழங்கலாம், ஆனா என்ன பண்ணலாம், விருதுகள் கொடுக்கலாம், அந்த விருதுகளை நம்ம பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ போடக்கூடாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுறாங்க. இவ்வளவு தான் என்னெல்லாம் பார்த்திருந்தோம்னா, ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 15, ஆர்டிகிள் 16, ஆர்டிகிள் 17, ஆர்டிகிள் 18, இது எல்லாமே ஒரு செட் ஆஃப், இது எல்லாமே நம்ம மொத்தமா பார்த்தா தான் நமக்கு என்ன செய்யும், புரியும். இந்த அஞ்சுமே என்ன சொல்றாங்கன்னா, சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த அஞ்சுமே சமத்துவ உரிமை சொல்றாங்க. பின்னாடி நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 14, 15, 16, 17, 18 தனித்தனியா நம்ம வீடியோஸ் போடுவோம், அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, இதை பத்தி பார்த்துடுறோம். ஓகேவா? அப்புறம் கடைசியா இன்னும் பாகுபாடு. ஓகேவா? இன்னுமே பாகுபாடு பெண்கள் மீது இருக்கு, பெண்கள் மீது இருக்கு, விவசாயிகள் மீது, பழங்குடியினர், இவங்க மேலாம் என்ன இருக்கு, பாகுபாடு இன்னும் நம்ம சமுதாயத்தில் இருக்கதான் செய்யுது. நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டாலே அதிகமாக என்ன பாகுபாடு இருக்கு, ஜாதிய பாகுபாடு இருக்கு. ஜாதி அடிப்படையில் அதிகமான என்ன ஆவணக்கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, எல்லாருமே பார்த்ததான் இன்னும் அந்த பாகுபாடு இருக்கு, அதற்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்கல. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, இதுவரைக்கும் சமத்துவ உரிமையை எப்படி பெறுறோம், சமத்துவம் பெறுறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே பார்த்தோம், சமத்துவ உரிமைனா என்னன்னு எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? நல்லா பிரீஃபா பார்த்தாச்சு. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு தெளிவா கமெண்ட்ஸ்ல கேட்கலாம், நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் நடத்தினது எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.